இன்னைக்கு நாம 2023ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஃப்ரம் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஹாரர் படம் பார்க்க போறோம். மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான ஹாரர் படம். இதுல நிறைய பயம்புத்துற சீன்லாம் இருக்காது, ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் படம் மக்களே. இந்த படத்துல நம்ம ஹீரோயின் சரியான போதகையா இருக்காங்க, பெத்த குழந்தைய கூட ஒழுங்கா பாத்துக்காம இருக்க அந்த பையன் திடீர்னு பார்த்தா காணாம போயிடுறான், அதாவது இறந்து போயிடுறான். இறந்து போன பையனை எப்படியாச்சும் மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம உடம்பே நடுங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட காமிச்சு முடிச்ச படம் தான் இந்த ஃப்ரம் பிளாக். ஓவரா படத்தை பத்தி போகாம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணு போலீஸ்க்கு கால் பண்ணி பிளீஸ் சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்க, அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டான் பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்த போலீஸ் பாட்டுக்கு போறாங்க. ஒரு லேடி போலீஸ காமிக்கிறாங்க. இவங்க ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள என்னமோ சூனியம்லாம் பண்ண மாதிரி, மந்திரம்லாம் பண்ண மாதிரி சில மெழுகுவத்திகள், அதுக்கப்புறம் சாத்தானிக் சிம்பிள்லாம் இருக்கு. அப்படியே பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு கதவை ஓபன் பண்ணா ஒரு மனுஷனை வெட்டி வீசின மாதிரி எக்கச்சக்கமான ரத்தம் அப்படியே செதறி போய் கிடக்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் கண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இவங்க ஒரு மாதிரி பேய் அரைஞ்சு போன மாதிரி அமைதியா இருக்காங்க. ரொம்ப நேரமா இந்த லேடி போலீஸும் என்ன விஷயமாச்சுமா, நீ பேசினாதான் எங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், பிளீஸ் ஏதாவது சொல்லு, என்ன விஷயமாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அவனை திருப்பி கொண்டு வர முயற்சி பண்ணேன், அதுக்காக தான் எல்லாமே பண்ணேன், ஆனா அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டான், அந்த மேன் வீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ரைஸ் ஆகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நான் சொன்ன மாதிரியே சரியான போதகையை எப்ப பார்த்தாலுமே போத ஊசியை போட்டுட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல மட்டையாயிடுவாங்க, இல்ல பாய் ஃப்ரெண்ட் இவங்க வீட்டுக்கு வந்து மட்டையாயிடுவாங்க. மக்களே, இப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோயின் போதையில படுத்துக்கிட்டே இருக்கும் போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. வெளியே போயிட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது போலீஸ் வந்திருக்காங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்க பையன் ரெண்டு நாளா ஸ்கூலுக்கே போலியா, என்ன விஷயமாச்சு, உங்க பையன் வீட்டுக்குள்ள இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா பையனை ஆளக்கானும். நம்ம ஹீரோயின்க்கு 7 வயசுல ஒரு குட்டி பையன் இருக்கா மக்களே, அந்த பையனை காணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் ஊர் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க, கேஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஹீரோயின் உட்கார்ந்துட்டு அழுகிறாங்க, நான் என் பையனை ஒழுங்கா பாத்துக்கல ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தேடியுமே அந்த பையனை கண்டே பிடிக்க முடியல. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி சில நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த ஆறுதல் கூட்டங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, குரூப் குரூப்பா சேர்ந்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயத்த இந்த குரூப்ல ஷேர் பண்ணிக்கிட்டா அவங்களே ஹீல் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரூப். இது வெளிநாட்டுல ஃபேமஸ், நம்ம ஊர்ல இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இருந்தா மேபி கமெண்ட் பண்ணுங்க. அந்த கூட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் இருக்கிறாங்க, உட்கார்ந்துட்டு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு ஹெட் மாதிரி இருப்பான், இவனை வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். எல்லாரும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகே அடுத்த சண்டே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, இன்னைக்கு என் பையனுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகிறாங்க. அவன் திடீர்னு காணாம போயிட்டான், அவன் காணாம போனதுக்கு நான் மட்டும்தான் காரணம், நான் அவனை ஒழுங்கா பாத்துக்காம ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்பயுமே போதையிலேயே இருந்தேன், நாங்க ஊர் முழுக்க எக்கச்சக்கமான இடத்துல தேடணும், இன்னி வரைக்கும் நான் என் பையனை தேடிட்டு இருக்கேன், என் பையனை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுகுறாங்க. எவ்வளவு ஃபீல் பண்றாங்க அப்படின்ற விஷயம்லாம் சொல்ல அங்க இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டாங்க. இப்ப அப்படியே அந்த குரூப்பை முடிச்சுட்டு ஹீரோயின் கிளம்பி வெளியே வர அங்க ஒரு வயசானவங்க நிக்கிறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா. அவங்களும் வந்து கொஞ்சம் ஆறுதலா பேச ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்லா தெரியுமா, நானே மனசு உடஞ்சி போயிருக்கேன், இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு தூங்க ட்ரை பண்றாங்க. நைட்டு முழுக்க தூங்காம எந்திரிச்சு உட்காந்துட்டு சரக்கடிச்சுக்கிட்டு இந்த பையனை எப்படி கண்டுபிடிக்க முடியும், எங்க காணாம போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே யோசிக்கிறாங்க. இவன் எப்படி எங்கெல்லாம் காணாம போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சேகரிச்சு அப்படியே அந்த வால் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. மக்களே, இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் சொல்லும் போது, இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆள் வந்தான் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த குரூப் உடைய ஹெட் ஒருத்தன் தான் பாத்தீங்களா, நான் கூட ஹீரோன்னு சொன்ன பாருங்க, ஹீரோ வந்து ஹீரோயின் ஒர்க் பண்ற அந்த கடைக்கு வராரு. என்னமா கொஞ்ச நாளா குரூப் மீட்டிங்க்கு நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்ன நானே ஹீல் பண்ணிக்கிறேன், அதை தாண்டி எனக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்படி பேசும்போது கூட இவங்க பையனை எவ்வளவு மிஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையுமே பேசுறாங்க. மக்களே, இப்ப
அப்படிங்கிற சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினை இவரு வீட்டையே போயிட்டு பாக்குறாரு. ஹீரோயினும் போயிட்டு என்ன விஷயம் வேணும் உங்களுக்கு, என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேணாம் அப்படின்றாங்க. பிளீஸ் ஒரே ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம் பேசி முடிச்சுட்டு நான் பாட்டுன கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு போது இவங்களும் கதை ஓபன் பண்றாங்க. இவரும் உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்றாரு, நீ ஏன் குரூப்புக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்ன நானே ஹீல் பண்ணிக்கிறேன், அதையும் தாண்டி நான் என் பையனை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இங்க பாரு இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண சரி பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன்னுடைய பையன் திரும்பி கிடைப்பான் அப்படின்னு போது இவங்களுக்கு சரியான கருப்பாகுது. என்ன சூனியம் மாதிரி மந்திரம் மாதிரி ஏதாவது பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிலாம் கிடையாது, இது டோட்டலா வேற மாதிரியான விஷயம், என் பொண்ணு இறந்து போயிட்டா, என் பொண்ணு இறந்து போயிட்டு தண்ணியில மறந்துகிட்டு இருந்தா, அவளுடைய டெட் பாடியை நான் கையில புடிச்சு அழுதுகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என் பொண்ணு நான் வந்துட்டு இழக்க முடியாம எப்படியாச்சும் அவளை திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் போது, அவளை திரும்ப இந்த உலகத்துக்கு கொண்டு வர ஒரு வழியை கண்டுபிடிச்சேன், அந்த வழியை நான் பண்ணும் போது அவளும் எனக்கு உயிரோட திரும்ப கிடைச்சா அப்படின்னு போது இவங்களுக்கு சரியான ஷாக்கு, ஒரு பக்கம் கடுப்பாவும் ஆகுது. இவன் சும்மா வந்து நம்மள கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான் போல, என்னமோ பிளாக் மேஜிக் பண்ண சொல்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கு மரியாதையா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி கதவை சாத்த அவன் கதவை தட்டிட்டே இருக்கான். தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்த கேளுக்கோரா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயின் போலீஸ் கிட்ட சொல்லும் போது, அந்த குழந்தை பொண்ணுடைய டெட் பாடியை நான் தான் முத முதல்ல போயிட்டு பார்த்தேன், அவளை அட்டாப்சி பண்ணி அடக்கம் பண்ற வரைக்கும் நான் தான் கூட இருந்தேன், அந்த பொண்ணு திரும்பி வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு போது, இல்ல அந்த பொண்ணு திரும்பி வந்தா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை பாக்குறாங்க, நீ சொன்ன விஷயம் எல்லாமே உண்மையா, உன்னுடைய பொண்ணு திரும்ப வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எல்லாமே சத்தியமான உண்மை, என் பொண்ணு திரும்பி வந்தா கண்டிப்பா உன் பையனும் திரும்பி வருவான், அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் சொல்ற மாதிரிலாம் கேட்ட அப்படின்னா கண்டிப்பா உன் பையன் உனக்கு திரும்ப கிடைப்பான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் நம்புறாங்க. நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சொல்ற எல்லா விஷயத்தையுமே ஏன் எதுக்குன்னு கேட்காம நீ பாட்னு பண்ணிக்கிட்டே இரு, சில சடங்கெல்லாம் பண்ணும், அதை பண்ணி முடிக்கும் போது உன் பையன் உயிரோட வருவான் அப்படின்னு போது, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சில ஏற்பாடுகள்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அதனால வீட்டுக்கு போயிட்டு வீட்டை பக்கவா கிளீன் பண்ணிட்டு யாருக்கோ கால் பண்றாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய வைஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவை பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அந்த வைஃபுக்கு கால் பண்ணி உங்களுடைய குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உண்மையிலேயே அந்த பொண்ணு திரும்பி வந்திருக்கா போல மக்களே, அதை நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த போன் கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணி விட்டு வீட்டை கிளீன் பண்ணிட்டு சில மெழுகுவத்தி எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோர்ல ஒரு சங்கிலிய வந்துட்டு மாட்டி வைக்கிறாங்க. இந்த டைம்ல மேல அந்த குழந்தை பையன் கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி ஆர்வமா மேல போயிட்டு பார்க்கும் போது, இது இவங்களுக்கு வந்த இமேஜினேஷன் போல மக்களே, நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பையனும் இதுக்கு முன்னாடி ஜாலியா விளையாடி இருப்பாங்க, ஒன்னா இருந்திருப்பாங்க, அந்த விஷயம்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல உப்பை வச்சு ஒரு பெரிய வட்டம் போடுறாங்க, அந்த வட்டம் போட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு கிளீனா குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா என் பையன் திரும்ப கிடைப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் கேட்கும் போது, நீ முழுமையா நம்பணும், சத்தியமா உன் பையன் திரும்ப கிடைப்பான், ஏன் பொண்ணு கிடைச்ச மாதிரியே அப்படின்னு சொல்லும் போது, இப்ப எங்க உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, நானும் என் வைஃபும் பிரிஞ்சிட்டோம், என் வைஃப் கூட என் பொண்ணு இருக்கா, பொண்ணு கூட நான் இருந்தா பெரிய பிரச்சனை பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வைஃப் குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க வீட்டுக்குள்ள உப்பால ஒரு பெரிய வட்டம் போட்டிருப்பாங்க, அந்த வட்டத்துக்குள்ள வந்து நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் இருக்கு பாத்தீங்களா, செயினை நம்ம ஹீரோனுடைய கால போட்டு லாக் பண்றாரு. யா என்னையா, என்னமோ கைதி மாதிரி பைத்தியக்காரி மாதிரி செயினை போட்டு லாக் பண்ற, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு போது, உன் பையன் உனக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்ற எல்லாமே பண்ணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் மாட்டி விட்டு கையில ஒரு புக்கை வச்சிருக்காரு மக்களே, அந்த புக் எடுத்துட்டு கொஞ்சம் ஓரமா போயிட்டு நின்னுக்கிறாரு. நின்னுட்டு இப்ப நான் வந்துட்டு இந்த மந்திரம்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ண போறேன், சில மந்திரங்கள் மட்டும் நீ சொன்னா போதும், மத்த எல்லா விஷயத்தையுமே நானே பாத்துப்பேன், இந்த சடங்கு வந்துட்டு எவ்வளவு நேரம் போகும்லாம் தெரியாது, ஆனா நீ இந்த சடங்கு முடிகிற வரைக்கும் நின்னுட்டே இருக்கணும், உட்கார்ந்துடக்கூடாது அசையக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவரும் போயிட்டு அந்த மந்திரம்லாம் அந்த புக்கை படிச்சு சொல்ல, நம்ம ஹீரோயினும் சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாட்னா அந்த மந்திர புக்கை படிச்சுக்கிட்டே இருக்காரு. எல்லா பேஜுமே படுகிறாரு, டைம் ஆயிட்டே இருக்கு. இவங்க வந்துட்டு காலைல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஆல்மோஸ்ட் மத்தியானம் ஆயிடுச்சு, நைட்டே ஆக
போது மக்களை இரட்டிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின்கா செமையா கால் வலிக்குது, தண்ணி தாகமா அடிக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் கூப்பிடுறாங்க, இங்க பாருங்க என்ன ரொம்ப நேரமா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம இந்த இது வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம், எனக்கு செமையா தண்ணி தாகம் அடிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது இவர் இந்த விஷயம்லாம் பெருசா கண்டுக்காம அவர் பாட்டுனா அந்த புக்கை படிச்சு முடிக்கிறதுலயே குறியா இருக்காரு. ஆல்மோஸ்ட் படிச்சு முடிக்க போறாரு, ஹீரோயின் காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்னு பார்த்து திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அவ்வளவுதான் நம்ம ஹீரோவும் பயந்து போயிட்டாரு, ஹீரோயினும் பயந்து போயிட்டாங்க. இப்போ அப்படியே ஹீரோ கிட்ட ஓடி போக ஹீரோயின் பொத்துன்னு உழுகுறாங்க. நான் நம்புறேன், நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்புறேன், எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு, என் பையன் கூப்பிடுற மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டுச்சு, எனக்கு கண்டிப்பா இது நடக்கும், என் பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. அப்படியே அடுத்த சீன்ல வேற ஒரு சடங்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இது எதுக்கான சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய பூமிக்கு கொண்டு வர அந்த டீமனை முதல்ல பூமிக்கு கொண்டு வரணும், அதுக்கான சடங்கை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த உப்பு வட்டத்துக்குள்ள போயிட்டு ஹீரோயினும் ஹீரோவும் உட்கார்ந்துட்டு அப்படியே மந்திரம் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மெழுகுவத்தியை கொளுத்தி வைக்க. திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமான சவுண்டு கேக்குது, அந்த சவுண்ட காதாலியே கேட்க முடியல, ஹீரோயின் ஒரு மாதிரி கத்துறாங்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் கட் ஆகுது, இவங்க ஏத்தி வச்ச மெழுகுவத்தியும் ஆஃப் ஆக யாரோ வெளியே வந்து கதவை தட்டுறாங்க. இந்த சடங்கு ஸ்டாப் ஆகி போச்சு, செம கடுப்பா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு கதவு ஓபன் பண்ணி பார்க்கும் போது வெளியே அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். உன்னை யாரா இப்ப இங்க வர சொன்னா, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு, உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி அவன் அங்கிருந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அவன் நின்று சண்டை போட்டுட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் வெளியே போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது, யாரு இவன், என்ன கழட்டி விட்டு இவனை பிக்கப் பண்ணிட்டியா, பார்க்கவே கொஞ்சம் வயசானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பு தப்பா பேசி சண்டை போட, அப்போ நம்ம ஹீரோனும் சும்மா விடாம சண்டைக்கு போறாங்க. இவன் நம்ம ஹீரோவின் அடிச்சு அந்த பக்கமா தள்ளி விட நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண போறாரு. அப்போ நம்ம ஹீரோக்கும் காதாமட்டிலேயே ஒரு அடி ஒழுகுது. நம்ம ஹீரோ கீழே ஒழுக நம்ம ஹீரோவுடைய பாக்கெட்ல இருந்து பர்ஸ் ஆட்டைய போட்டு பணத்தை திருட பாக்குறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் பின்னாடி பக்கமா போயிட்டு ஒரு பெரிய உருட்டு கட்டையா கொண்டுட்டு வர, ஏமா இதுக்கெல்லாம் உருட்டு கட்டையை கொண்டுட்டு வர, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, உங்களுக்கு ஒன்னும் ஆகல சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும் போது, இதுல உன் தப்பு ஒண்ணுமே இல்லமா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சடங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே அந்த வட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு மெழுகுவத்தி எல்லாம் கொளுத்தி வச்சுக்கிட்டு அந்த மந்திர வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது மேலிருந்து என்னமோ தண்ணி மாதிரி ஊத்தி அந்த மெழுகுவத்தியை அணைக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷுவல் தெரிய ஆரம்பிக்குது. மக்களே அந்த குட்டி பையன் வீட்டுக்குள்ள வரான், வந்தவன் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறான். இவங்களா சரியான போதில இருக்காங்க, நகர்ந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்னு திரும்பி படுத்துக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் ரொம்ப நேரமா கூப்பிட்டு பார்த்துட்டு பேக தூக்கி மாட்டிட்டு வெளியே கிளம்புறான். இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோயின் அந்த விஷுவலை ஃபாலோ பண்ணிட்டே ஓடுறாங்க. போயிட்டு பார்க்கும் போது அந்த பையன் எங்கேயோ பார்க்ல உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு வயசானவன் இந்த குட்டி பையனை துரத்திக்கிட்டு வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே பேனு கத்துறாங்க. இந்த விஷயத்த பின்னாடி ஒரு பேய் இருந்து பாக்குது அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த விஷுவல் அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள போகுது. நம்ம ஹீரோயினும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும் போது இந்த கேரட்டு பைபிள்ல அந்த குட்டி குழந்தைய கடத்திட்டு போயிட்டு பாத்தப்ல முக்கிய அப்படியே கொலை பண்றான். அதுக்கப்புறம் ஆசிட்ல போட்டு கரைக்கிறான். இந்த விஷயத்த பார்த்துட்டு ஹீரோயின் கத்திட்டு கிட்ட ஓடுறாங்க. அந்த டைம்ல அந்த டீமன் வந்து ஹீரோயினை நடந்து முடிஞ்ச விஷயம், உன்னால இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒழுங்கா போயிட்டு அந்த சடங்க பண்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லுது. ஹீரோயின் இப்போ ரியல் டைம்ல கண்ண முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே கிடையாது, நீ போதையை யூஸ் பண்ணிட்டு இல்யூஷன்ல போயிட்டு மாட்டிக்கிட்ட போல, தயவு செஞ்சு வெளியே வா, உளறிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் நான் சொல்ற எல்லா விஷயமும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ வெளியே போயிட்டு அந்த குழந்தை பொண்ணு உயிரோட இருக்காளா இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும் போது, அந்த பொண்ணுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் இருக்கு மக்களே. அந்த பொண்ணு எங்க இறந்து போனா, எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் போட்டோவா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஆன்லைன்ல இவங்களுக்கு இன்னொரு விஷயம் கிடைக்குது. இவங்க அமெரிக்கால வேற ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க. இங்க இருந்து இன்னொரு ஸ்டேட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஸ்கூல்ல போயிட்டு புதுசா ஜாயின் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. சோ என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே போலீஸ்க்கே சரியான ஷாக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்னமா அடுத்த சடங்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வேணா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வேணான்னு சொல்ற, உனக்கு உன் பையன் தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம ஹீரோயின்க்கு ஏதாவது தப்பா முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. ஒன்னும் தப்பா நடக்காது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு மந்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த
வாட்டி நம்ம ஒரு பயங்கரமான சடங்கை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ மந்திர வார்த்தைகள்லாம் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கும் போது இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு என்னமோ நடக்குது, வாயிலிருந்து ரத்தம்லாம் வருது, நம்ம ஹீரோ அந்தரத்தில் பறக்கிறாரு, உடம்புக்குள்ள என்னமோ ஒரு மாற்றம் ஏற்படுது. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் வாயிலிருந்து என்னமோ வாந்தி எடுக்கிறாரு, நெய்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் என்னமோ முடி வந்துகிட்டு இருக்கு, எலும்பு எலும்பா வந்து ஒழுகுது மக்களே. கடைசியா பார்த்தா ரோப் மாதிரியோ ஏதோ கொடல் மாதிரி ஒன்னு வெளியே வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து ஹீரோயின் பயந்து போயிட்டு அங்கிருந்து வெளியே ஓடுறாங்க. அப்போ நமக்கு மட்டும் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோடைய வாய்க்குள்ள இருந்து என்னமோ ஒரு கை மாதிரி வெளியே வருது, அந்த டீமன் தான் வெளியே வர ட்ரை பண்ணு போல மக்களே. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்துட்டு சமயம் அழுகுறாங்க, சமயம் பயமா இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த குழந்தை பையன் வரைஞ்ச விஷயம்லாம் பாக்குறாங்க. இதை பார்த்து இவங்க மனசு மாதிரி தைரியத்தை வர வச்சுட்டு எப்படியாச்சும் நம்ம பையனை இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனா நம்ம ஹீரோக்கு என்னமோ நடக்குது, அவர் ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றாரு, அந்த சங்கிலியெல்லாம் கையை வச்சு அறுத்துக்கிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயினை என்னமோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது ஏதோ ஒரு சக்தி இவரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகுது. இந்த விஷயத்த பார்த்து ஹீரோனால ஒண்ணுமே பண்ண முடியல, பே பேனு கத்துறாங்க. அவ்வளவுதான் அந்த டீமன் நம்ம ஹீரோவை சாப்பிட்டுச்சு மக்களே. இப்போ நம்ம ஹீரோயின் பயந்து கத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த டீமன் இப்போ ஹீரோயின்க்கு பின்னாடி வந்து உனக்கு உன் பையன் வேணும் அப்படின்னா இந்த சடங்கை ஒழுங்கா முடி, இந்த சடங்கை பாதிலேயே விட்டு போயிட்ட அப்படின்னா ஒரு பயங்கரமான பின் விளைவு வரும் அப்படின்னு சொல்லும் போது நான் பண்றேன், ஆனா நான் தனியா இருக்கேன், தனியா எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ தனியா இருக்க கூடாது, வாழ்க்கை முழுக்க உன் பையனை நினைச்சு கஷ்டப்படக்கூடாது, உனக்கு உன் பையன் வேணும் அப்படின்னா இந்த சடங்கை ஒழுங்கா பண்ணி முடி, அங்க புக் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டே போயிட்டு அந்த புக் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில ஒரு ஆட்டை கட்டி போட்டிருப்பாங்க, அந்த ஆட்டை இழுத்துக்கிட்டு வந்து ரூம்குள்ள போட்டு கதவை சாத்த அந்த ஆடு பயங்கரமா கத்துது மக்களே. அவ்வளவுதான் அந்த ஆட்டோடைய கதையும் முடிஞ்சு போச்சு. அந்த டீமன் வந்துட்டு பாத்தீங்கன்னா பலி கேட்டிருக்கு போல. இப்ப அப்படியே ஹீரோயின் போறாங்க, என்னமோ மந்திர வார்த்தையெல்லாம் எழுதுறாங்க. எழுதிட்டு அப்படியே அந்த மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நீ அந்த வட்டத்துக்குள்ள வா, நீ அந்த வட்டத்துக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான வாய்ஸ் கேக்குது. இப்ப அப்படியே ஹீரோயின் அந்த வட்டத்துக்குள்ள போகும் போது இவங்க ஏதோ வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. அங்க நம்ம ஹீரோ இருக்காரு, ஹீரோவை பார்த்துட்டு சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு தட்டில் என்னமோ வச்சு கொடுக்கறாரு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன் பையனுடைய ஃபிளஷும் பிளட்டும், இதை நீ சாப்பிட்டாதான் உன் பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் முடியாது அப்படின்றாங்க. அப்படின்னா நீ எவ்வளோ தூரம் கடந்து வந்த எல்லா விஷயமும் பாழா போயிடும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் என்னமோ கறி மாதிரி இருக்கு மக்களே, அதான் அந்த பையனுடைய கறின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த கறியை தூக்கி வாய்க்குள்ள போட்டு மெல்ல அப்படியே கொமட்டிக்கிட்டு வாந்தி வர மாதிரி இருக்கு, துப்பாத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் முழுங்குறாங்க. அதுக்கப்புறம் ரத்தத்தை தூக்கி ஊத்தி கொடுக்கும் போது ஹீரோயினால குடிக்கவே முடியல, கொமட்டிக்கிட்டு வாந்தியே எடுக்கிறாங்க. அநியாயமா வேஸ்ட் பண்ணிட்டு ஒழுங்கா குடிடி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கீழே ஊத்திட்டு என்னால குடிக்க முடியாது அப்படின்றாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க, அந்த டீமன் நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்குள்ள வந்து கழுத்தை புடிச்சு நெரிச்சு அநியாயமா வேஸ்ட் பண்ணிட்டே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தப்பு பண்ண தப்பு பண்ண அங்க உன் பையன் கதறிக்கிட்டு இருக்கான், துடிச்சுக்கிட்டு இருக்கான், நான் சொல்ற விஷயத்த ஒழுங்கா பண்ணு, இல்ல அப்படின்னா உன் பையன் அங்கேயும் கஷ்டப்படுவான், என்ன பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பண்றேன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே ஹீரோயின் போயிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க, சாரிப்பா என்ன மன்னிச்சுக்கோ, நான் உன பயங்கரமா லவ் பண்றேன், நீ இன்னைக்கு நைட்டே வந்து என்ன வீட்டுல மீட் பண்றியா, எனக்கு உன்ன பாக்கணும் போல இருக்கு, உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து கதவை தட்டான், யாரும் கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவனே கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து பார்க்கும் போது என்னமோ சூனியம்லாம் பண்ண மாதிரி அந்த சடங்கு பண்ணதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு, என்ன கொடுமை கோபாலு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போக இப்போ திடீர்னு பார்த்தா அந்த டீமன் பின்னாடி பக்கமா வந்து இவனை பிடிச்சி அப்படியே சாப்பிட பார்க்கும். ஆனா சாப்பிட்டதை நிப்பாட்டிட்டு என்ன கருமண்டி இது, இவன் பயங்கர அன்கிளீனா இருக்கான், பயங்கர அழுக்கா இருக்கான், இவனை நான் எப்படி சாப்பிட முடியும், எனக்கு வேற பலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின்க்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பண்ற ஒரு ஒரு தப்புக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டீமன் பலி கேக்குது மக்களே. அதாவது அந்த வட்டத்துக்குள்ள இருந்து ஹீரோயின் வெளியே ஓடி போயிட்டாங்க, அதனால தான் நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஆட்ட பலி கொடுத்து கடைசியா வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரத்தத்தை குடிக்காம கீழே துப்பி வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பாய் ஃப்ரெண்ட பலி கேக்குது, பாய் ஃப்ரெண்டு பயங்கர அன்கிளீனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற பலி கேட்க ஹீரோயின்க்கு பயம் தாங்க முடியல, அங்கிருந்து ஓடி போக ட்ரை பண்றாங்க, எல்லா டோரும் லாக்ல இருக்கு, இவங்களால இந்த வீட்டை விட்டு வெளியவே போக முடியல. அந்த டீமனுடைய சக்தியும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. ஹீரோயின் ஒரு ரூம்
ரூமோடைய வாசல்ல போயிட்டு உப்ப வச்சு ஒரு கோடு போட்டு அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ என்னமோ வந்து அந்த கதவையே உடைக்க ட்ரை பண்ணுது. உடச்சிட்டு பார்க்கும்போது அங்க அந்த பாய் ஃப்ரெண்டு பயங்கர மோசமா இறந்து போயிருக்கான். அதே போல நம்ம ஹீரோயின் உப்பால ஒரு கோடு போட்டிருக்காங்க பாத்தீங்களா. இந்த கோட்டை தாண்டி அந்த டீமனால உள்ளுக்குள்ள வர முடியல. இப்போ நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இதுக்கப்புறமும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. இந்த சீன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லி முடிக்கும் போது இவ சொல்ற எல்லா விஷயமும் போய் போல வீட்டில் போய் தேடி பார்க்கும் போது ஆட்டோடி ரத்தம் மட்டும் தான் கிடைச்சிருக்கும் மக்களை போலீஸ்க்கு. பெருசா எந்த டெட் பாடியுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணை கொஞ்ச நாளைக்கு அடைச்சி வச்சு இல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், நீ முதல்ல போயிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க. என்ன தனியா அனுப்பாதீங்க பிளீஸ், அந்த டீமன் வந்துட்டு என்ன கொலை பண்றோம் பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க, அப்ப என்ன உன் பின்னாடியே வந்து உன்னை நல்லா தேய்ச்சி குளிப்பாட்ட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க இன்னொரு லேடி போலீஸ் கத்துறாங்க. இந்த பொண்ணைய அடிக்க பாக்குறாங்க. ஏமா கொஞ்சம் விடுமா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்தி இந்த லேடி போலீஸே பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த பொண்ணு கக்கூஸ் போக இவங்க காவல் வேற காக்குறாங்க. இப்ப அப்படியே ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வர இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு செல்ல வச்சு லாக் பண்ணு. ஐயோயோ என தனியா விட்டு போவாதீங்க, அந்த பேய் வந்து என்ன கொலை பண்றோம் பிளீஸ் பிளீஸ் அழுக, அடியே லூஸ் உனக்கு வந்துட்டு கொஞ்சம் மென்டலா ப்ராப்ளம் இருக்கு போல, நீ போயிட்டு படுத்து தூங்கு எல்லா விஷயமும் சரியாயிடும், நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுனாங்க வந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோயினா செம்மையா கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜெயிலுக்குள்ளேயே என்னமோ அமானுஷ்யமா நடக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. திடீர்னு அந்த டீமனுடைய வாய்ஸ் நம்ம ஹீரோயினுக்கு கேக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிலுக்குள்ள இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் இந்த லேடி போலீஸ் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு தான் போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு ஒருவேளை இந்த பொண்ணு சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ரூமா போய் தேடிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள என்னமோ ஒரு பயங்கரமான நெகட்டிவ் வைப் இருக்கு மக்களே, அதை இவங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த ஜெயில நம்ம ஹீரோயின் அந்த பேய்க்கு பயந்துட்டு ஒரு ஓரமா போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க அந்த டீமன் இவங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது போல. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த போலீஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு டோர் ஓபன் பண்ணி பார்க்கும் போது அங்க அந்த குட்டி பையன் நிக்கிறான். திடீர்னு பூனு கத்தி இந்த போலீஸ பயம்புத்துறான். அதோட இந்த படத்தை டப்புன்னு முடிச்சிடுறாங்க. கடைசியில எனக்கு என்ன விஷயம் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த டீமன் நம்ம ஹீரோயினையும் கொலை பண்ணிருச்சு, ஆனா அந்த பையன் திரும்ப வந்துட்டான் அப்படின்ற மாதிரி என்னுடைய புரிதல். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.